இசை என்பது இறைவனின் வரம். அதை படிக்கிறது, படிப்பிக்கிறது எல்லாம் சுகமான அனுபவம். இன்னைக்கு நாங்கள் லக்கீஸ் கிஸ் சார்பில் சந்திக்க போறவர் ஆர் ஏ ரிதம்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் மாஸ்டர் ரமேஷ் மகாலிங்கம். வணக்கம். வணக்கம். நீங்கள் இயக்கி வர ஆர் ஏ ரிதம் ஸ்கூலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஆர் ஏ ரிதம்ஸ் ஸ்கூல் வந்து 2009 நான் ஆரம்பித்தோம். ஆரம்ப காலத்தில் ஒரு சிறிய ஒரு 4-5 ஒரு 10 முற்பட்ட மாணவர்கள்லாம் இருந்தார். காலப்போக்கில் அது கொஞ்சம் பிரபலமாகி இப்பொழுது ஒரு 100 மேற்பட்ட மாணவர்கள் இங்கே ட்ரம்ஸ் வாத்தியத்தை கற்றுக்கொண்டு இருந்தார்கள். ட்ரம்ஸ் மட்டுமல்ல, இங்கே சொல்லும்போது எலக்ட்ரிக் ஆக்டோபான், எலக்ட்ரிக் ட்ரம்ஸ், அந்த மாதிரி பெர்கஷன் செட்டப்ஸ் எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது. மேடை நிகழ்ச்சிகளுக்கான ட்ரைனிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். எவ்வளோ காலமாக ட்ரம்ஸ் வாத்திய கருவியை வாசித்து வாருங்கள்? தாயத்திலே நான் ஒரு சிறு வயதில் இருக்கும்பொழுது அங்கே சொல்லுவார் தவில் கச்சேரி, அப்படியான கச்சேரியெல்லாம் நான் முன் வரிசையிலிருந்து மிக ஆர்வமாக பார்ப்பேன். ஆனால் வந்து எனக்கு அந்த இசைக்கருவிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களோ இதோ அங்கே இலங்கையில் எனக்கு கிடைக்கவில்லை. 1992 நான் கனடாவுக்கு புலம்பெயர்ந்து வந்த பொழுது கீபோர்டிஸ்ட் வாத்திய கலைஞர் அஜித் மற்றும் கிட்டார் மாஸ்டர் குமரன் சுப்பலிட்ஸ் அவர்களுடைய நட்பு கிடைத்த பொழுது அவர்களுடைய சுப்பலிட்ஸ் இசைக்குழுவிலே இந்த இசையை மேலும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் எனக்கு கிடைத்தது. அதிலிருந்து என்னுடைய பயணம் இதுவரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அத்துடன் அது மட்டும் இல்லாமல் வானம்பாடிகள் இசைக்குழு அதில் நாம் முழுமையாக பணியாற்றி கொண்டு வருகின்றேன். யாரெல்லாம் ஆர்ஏ ரிதம் ஸ்கூலில் படிக்கணும்? 5 இப்போ கிட்டத்தட்ட 40 ஆடவர்கள் கூட மிக ஆர்வத்துடன் வந்து கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். தமிழ் மாணவர்கள் மட்டுமல்லாமல் வேற்று இனத்து மாணவர்கள் கூட மிக ஆர்வத்துடன் இந்த ஆர் ரிதம்ஸ் இசைக்கல்லூரியில் கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். மியூசிக் குரூப்பில் வாசிட்டு இருக்கிறீங்களா? நான் சுப்பலிட்ஸ் இசைக்குழுவில் ஆரம்பித்து இப்பொழுது வானம்பாடிகள் இசைக்குழு வரை பல இசைக்கலைஞர்களுடன் வாசித்த அனுபவங்கள் இருக்கின்றது. இசையோடு சேர்ந்து பயணிப்பது ஒரு சுகமான ஒரு அனுபவம். சரி, ஆர்ஏ ரிதம்ஸ் நைட் இங்க எப்போ நடக்க போகுது? நவம்பர் 10 ஸ்காபரோ கன்வென்ஷன் சென்டர் மண்டபத்தில் அபிசிங்கம் லா ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்ஸ் ஆதரவில் ஆர்ஏ ரிதம்ஸ் நைட் 2017 மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றது. அனைவரும் வந்து இதுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களது ஆர்ஏ ரிதம் ஸ்கூல் மேலும் வளர லக்கீஸ் கிஸ் சார்பில் எங்களது வாழ்த்துக்கள். ஆதரவு தருகின்ற அனைத்து ஸ்பான்சர்ஸ், வெல்விஷர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சிறிய இன்டர்வியூ மூலமாக என்னுடைய ஆர்ஏ ரிதம்ஸ் ஸ்கூலை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி. நவம்பர் 10 மாலை 5 ஸ்காபரோ கன்வென்ஷன் சென்டர் மண்டபத்தில் ஆர்ஏ ரிதம் நைட்ஸ் 2017. டோன்ட் மிஸ் இட்.